ஓகே இப்போ கோடிங் வந்து நம்ம பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் டைட்டில் மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் சோ இப்போ ஜாவாவில் அனிமேஷன்ல ஓகே ஆன் கிரியேட்ல என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வியூ செலக்ட் பண்றோம் இல்லைங்களா சோ டெக்ஸ்ட் வியூ txt title find view by id r dot id dot text view splash heading so இங்க பாருங்க இதனுடைய corresponding import இல்லை அப்படினா இந்த மாதிரி red colorல வரும் இப்படி வரும்போது அந்த லைனுடைய எண்டில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும்னா நமக்கு இந்த மெசேஜ் வரும் இங்கே பாருங்கள் ஆல்ட் என்டர் அடிச்சிங்கன்னா இந்த வெஜெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆல்ட் என்டர் அடிக்கிறேன் ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் வியூ இம்போர்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அனிமேஷன் ஸோ நம்ம ஏற்கனவே கோடிங் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த அனிமேஷன் ஒரு அனிமேஷன் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா டைட்டில் அனிம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இது என்ன பண்ணுறோம் அனிமேஷன் யூட்டில்ஸில் லோட் அனிமேஷன் கான்டெக்ஸ்ட் என்ன திஸ் கம்மா ஆர் டாட் அனிம் அனிம் ஃபோல்டரில் ஃபேட் இன் அப்படின்ற ஃபைலை தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போது டிஎக்ஸ்டி டைட்டிலில் ஸ்டார்ட் அனிமேஷன் ஸோ இப்போ டைட்டில் அனிமேஷனை டைட்டில் அனிம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டைட்டிலில் மட்டும் அனிமேஷன் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் எழுதியிருக்கோம் அனிமேட் த டைட்டில் சரிங்களா ஸோ இது என்ன ஆகுது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி ஆன் பாஸில் நம்ம ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ ஆன் பாஸ் இங்கே இருக்கா இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் ஓவர் ரைட் ஆன் ஆன் பாஸ் ஸோ ஸ்லோவாக இருக்கேன் ஆன் பாஸ் ஸோ இது நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம் இந்த டெக்ஸ்ட் வியூவை எடுக்கணும் நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் டெக்ஸ்ட் டைட்டில் டாட் ஸ்டாப் அனிமேஷன் கிளியர் அனிமேஷன் அவ்வளோதான் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா கால் வரும்போது என்னாகும் ஆன் பாஸ் வரும் அந்த டைமில் உடனே நம்ம அனிமேஷனை சேஃபாக ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லைங்களா சரி இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி எஃபெக்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே எக்ஸிஸ்டிங் எமுலேட்டர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க நான் ஓகே ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் பார்க்கலாம் ஓகே அனிமேஷன் வந்துடுச்சு ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ எப்படி பண்ணலாம் இதை அப்படியே காப்பி அடிக்கலாம் காப்பி எடுத்து டிஎக்ஸ்டி ஃபுட்டர் டெக்ஸ்ட் வியூ ஸ்பிளாஷ் ஃபுட்டர் ஸோ இங்கே ஃபேட் இன் டூ அனிமேஷன் டூ ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட்டருக்கு அப்ளை பண்ணுறோம்
ஓகே இப்போ நாலு இமேஜ் இருக்கு இப்போ நாலு இமேஜுக்கும் எப்படி அனிமேட் பண்ணலாம் தனித்தனியாகவும் அனிமேட் பண்ணலாம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த அனிமேஷனை என்டையர் வியூவுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய டேபிள் லேஅவுட்டை எடுத்துக்கிறோம் அந்த டேபிள் லேஅவுட்டில் கெட் சைல்டு கவுண்ட் எடுத்துட்டோம்னா எத்தனை ரோ இருக்குதுன்னு வந்துடும் அந்த கெட் சைல்டு அட் 0 1 அப்படின்னு கொடுத்தோம்னா டேபிள் ரோ 1 2 வரும் அந்த டேபிள் ரோவுக்கே என்ன பண்ணுறோன்னா அனிமேஷன் லேஅவுட்டை செட் பண்ணுறோம் இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்டையர் இதுவுமே வந்து அனிமேஷன் ஆகும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி இங்கே போடுறேன் ஓகே ஸோ இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே பாருங்கள் ஸோ என்னென்ன இங்கே இல்லையோ அதனுடைய இதெல்லாம் கேட்டுச்சு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுமான்னு கேட்டுச்சு நான் ஓகே கொடுத்தோன்னா வந்துருச்சு இப்போ இந்த டேபிள் லேஅவுட்டுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம் இந்த டேபிள் லேஅவுட் அப்படின்னு இருக்கு டேபிள் லேஅவுட் ஓகே அப்போது நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டியில் லேஅவுட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ டேபிள் லேஅவுட் இதுக்கு ஐடி என்ன கொடுத்துருக்கோம் ஐடி கொடுக்கல ஸோ இப்போ நம்ம டேபிள் லேஅவுட் 01 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஸோ அப்போ தான் நம்ம கோடிங் வேலையை ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ டேபிள் லேஅவுட் 01 ஓகே ஸோ எடுத்தாச்சு இதை வந்து அனிமேஷன் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி இதே கீழேயும் என்ன பண்ணணும் நம்ம அனிமேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கோடிங் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் பாஸில் பாருங்கள் ஃபுட்டர் தென் அனிமேஷன் ஆன் பாஸில் நம்ம ஏற்கனவே இது எழுதியிருக்கோம் ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் சும்மா டைப் அடித்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் எடுத்து இதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கோடிங்கை பண்ணணும் டெக்ஸ்ட் வியூ ஸ்பிளாஷ் ஃபுட்டர் ஓகே ஸோ ஆன் பாஸில் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னம்னா என்டையர் அனிமேஷனும் நமக்கு நடக்கணும் கரெக்டாக வருதான்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ பில்ட் ஆகிறதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் டைம் லேட் ஆகுது ஓகே மறுபடியும் எமுலேட்டர் செலக்ட் பண்ணுறோம் ஸோ எமுலேட்டர் வந்துருச்சு ஓகே இப்போ ரன் ஆகிட்டு நமக்கு அனிமேஷன் வருதான்னு பார்க்கலாம் ஓகே வெல்டன் ஸோ இப்போ எப்படி அனிமேஷன் கொண்டு வருதுன்றதை பார்த்தோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் அனிமேஷனை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு உண்டான கோடிங்லாம் நிதானமாக பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபஸ்ட்டு அனிமேஷனுக்கு நானே கோடிங் டைப் அடித்தனோ ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் டைப் அடிங்க இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஜெக்டில் கற்றுக்கிற வரைக்கும் மைண்டில் போய் நிற்கிற வரைக்கும் நீங்களே ஓனாக டைப் அடிங்க ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம மைண்டில் போய் ஒவ்வொரு கான்செப்டும் உட்காரணும் அதுக்கு நீங்கள் டைப் அடிங்க இந்த மிஷின் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றும் டைப் அடிச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பட் நீங்கள் நிதானமாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ வணக்கம் கலெக்டிவா நாலேஜ் அகாடமி சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கலெக்டிவா COWL ECTIVA கலெக்டிவா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் CKA அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஐக்கான் வரும் ஸோ அதுதான் கலெக்டிவா நாலேஜ் அகாடமி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க நீங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிட்டு உங்களுடைய கோர்ஸை எங்கேருந்து வேணாலும் இனிமேல் பார்த்துக்கலாம் 40% ஆஃப் கோர்ஸ் வந்து எல்லா வீடியோவும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அதனால் எந்த கோர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பின்னால் பேக்கேஜை வாங்கி நீங்கள் பயனடையலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் அடித்து கலெக்டிவா நாலேஜ் அகாடமியினுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்
ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.